வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே இந்தியா தொடங்கியதால் பாதிப்பு குறைவு, பிரதமர் நரேந்திர மோடி. சீன ராணுவத்தினருடனான மோதலில் இந்திய வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. மூன்று வீரர்களின் உயிரிழப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். உயிரிழந்த தமிழக வீரரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. உள்நாட்டு விமான போக்குவரத்து சுமூகமாக நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. நாட்டில் கோவிட் 19 பரிசோதனை திறன் நாளொன்றுக்கு 3 லட்சமாக உயர்ந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். தமிழகத்தில் மேலும் 1515 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 1438 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் முழு ஊரடங்கை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் நிவாரணத் தொகை 22ஆம் தேதி முதல் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்பால் நாடு தழுவிய ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனையை தொடங்கினார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை நடைபெற்றது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின் போது கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படத் தொடங்கியதிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 5 முறை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். 6வது முறையாக இன்று நடைபெற்ற ஆலோசனையில் ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, கேரளா உள்ளிட்ட 21 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது பேசிய பிரதமர், பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் கொரோனாவால் பாதிப்பு மிக குறைவாகவே உள்ளது என்று அவர் தெரிவித்தார். கொரோனா பரவல் தொடங்குவதற்கு முன்பே இந்தியா முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பு காலத்தில் அனைவரும் இணைந்து பணியாற்றுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதமும் இந்தியாவில் அதிக அளவில் உள்ளது என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். किसी भी संकट से निपटने के लिए टाइमिंग का बहुत महत्व होता है. सही समय पर लिए गए फैसलों ने देश में कोरोना संक्रमण को नियंत्रित करने में बहुत मदद की है. भविष्य में जब कभी भारत की कोरोना के खिलाफ लड़ाई का अध्ययन होगा तो ये दौर इसलिए भी याद किया जाएगा कि कैसे इस दौरान हमने साथ मिलकर के काम किया. कोऑपरेटिव फेडरलिज्म का सर्वोत्तम उदाहरण प्रस्तुत किया. साथियों, जब कोरोना दुनिया के अनेक देशों में चर्चा का विषय भी नहीं बना था तब भारत ने इससे निपटने के लिए तैयारियां शुरू कर दी थी. நாட்டிலேயே கொரோனா தொற்றால் அதிக அளவு பாதிப்பை எதிர்கொண்டுள்ள மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தில்லி உள்ளிட்ட 15 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நாளை ஆய்வு நடத்தவுள்ளார்.
தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின் போது விரிவாக கேட்டறிவதுடன் மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் கட்டுப்பாடுகள் குறித்தும் அறிவுரை வழங்குவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன இராணுவத்தினருடன் நடைபெற்ற மோதலில் இந்திய இராணுவ உயரதிகாரி ஒருவர் உட்பட மூன்று வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். லடாக் பகுதியில் அண்மைக்காலமாகவே சீனா தனது படைகளை குவித்து வந்தது. இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியதையடுத்து இருதரப்பு உயரதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை கடந்த வாரம் நடைபெற்றது. அதன் பின்னர் சீனா தனது படைகளை விலக்கிக் கொள்ளத் தொடங்கியது. இந்த நிலையில் நேற்றிரவு படைகளை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கையின் போது இந்திய சீன இராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலின் போது துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாகவும் அதில் இந்திய தரப்பில் உயரதிகாரி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து நிலைமையை சமாளிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் இரு நாட்டு இராணுவ உயரதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனிடையே லடாக் நிலவரம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் ஆகியோருடன் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். எல்லையில் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். எல்லையில் நிகழ்ந்த உயிரிழப்புகளால் தாம் வேதனை அடைந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். சீன வீரர்களுடனான மோதலின் போது உயிரிழந்த மூன்று இந்திய வீரர்களில் ஒருவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பழனி என்பது தெரியவந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவ வீரர் பழனியின் மரணம் வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த வீரர் பழனியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ராணுவ வீரர் பழனியின் உயிரிழப்புக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்து சுமூகமான முறையில் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த 22 நாட்களில் 730 விமானங்கள் இயக்கப்பட்டு அவற்றில் 67,718 பயணிகள் பயணித்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த கடந்த மார்ச் 25 முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் அன்று முதல் விமான போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் மே 25 உள்நாட்டு விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் தொழிலாளர்கள் தங்களது செட்டில்மெண்ட் தொகையை பெறுவதற்கு பன்முனை வசதியை ஏற்படுத்தியுள்ளது. வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியம், பகுதியளவு தொகையை திரும்பப் பெறுதல், மற்ற கணக்கிற்கு மாற்றுதல் போன்ற ஆன்லைன் மூலம் அளிக்கப்படும் விண்ணப்பங்களை பல்வேறு நகரங்களிலும் இருந்து நடைமுறைப்படுத்த இந்த புதிய வசதி வகை செய்கிறது. இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதி செலுத்துவோருக்கு தேவையின்றி ஏற்படும் தாமதம் குறைக்கப்படும் என்றும், மேலும் நாடு தழுவிய அளவில் வருங்கால வைப்பு நிதி ஆன்லைன் மூலமாகவே சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படும் என்றும் இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது. இதுவரை அந்தந்த பகுதி எல்லைக்கு உட்பட்டு இபிஎஃப்ஓ தொகையை நடைமுறை செய்து பெற முடியும். ஆனால் கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் அதை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் எகிப்து தலைநகர் கெய்ரோ நகரிலிருந்து 235 இந்தியர்களுடன் இன்று ஒரு விமானம் புறப்பட்டது. அதிலிருந்த பயணிகள் அனைவரும் மும்பை மற்றும் கொச்சி நகரைச் சேர்ந்தவர்கள் என்றும், தாயகம் திரும்புவோரில் 3 குழந்தைகளும் அடங்குவர் என்றும் கெய்ரோவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கு ஆதரவு அளித்த எகிப்து தூதரக அதிகாரிகளுக்கு இந்தியா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தாய்நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 165,000 மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நகரங்களுக்கும் வந்தடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா ஏற்கனவே தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் அழைத்து வரப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மாலத்தீவிலிருந்து 168 இந்தியர்கள் இன்று திருவனந்தபுரம் மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு வந்தடைகின்றனர். இதற்கிடையே மாலத்தீவிலிருந்து மேலும் 2 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் தில்லி, கொல்கத்தா மற்றும்
புவனேஸ்வர் நகரங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களில் அழைத்து வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை மாலத்தீவிலிருந்து 3500க்கும் மேற்பட்டோர் அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் INS ஜலஸ்வா, INS மகர கப்பல்கள் மூலம் 2000க்கும் மேற்பட்டோர் அழைத்து வரப்பட்டனர். மாலத்தீவில் வசிக்கும் 20000க்கும் மேற்பட்ட இந்தியர்களில் இதுவரை 5000க்கும் மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்காக 4450 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊர் திரும்ப முடியாமல் தவித்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இதுவரை 4450 சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் 60 லட்சம் பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக யாதவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இன்னமும் குறைந்த எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் மட்டுமே சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டியுள்ளது. மாநில அரசுகளின் கோரிக்கைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன என்றும், தேவைக்கேற்ப ரயில்கள் இயக்கப்பட்டு தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தெற்கு காஷ்மீரில் அடங்கிய சோஃபியான் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினர் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இதில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல் படை, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு காவல் படையினர் ஒன்றிணைந்து மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். சம்பவம் நடந்த இடத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் வைத்திருந்த AK-47 ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரி குறிப்பிட்டார். நாட்டில் COVID-19 தொற்றுக்கான பரிசோதனை திறன் நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் என்ற அளவில் உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாடு முழுவதும் இதுவரை 59,21,69 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,54,935 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், நாட்டில் தற்போது வரை COVID-19 பரிசோதனைக்காக 907 ஆய்வகங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 659 ஆய்வகங்கள் அரசு ஆய்வகங்கள் எனவும், 248 ஆய்வகங்கள் தனியார் துறையைச் சேர்ந்தவை என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுதில்லியை பொறுத்தவரை 42 பரிசோதனை கூடங்கள் உள்ளதாகவும், இங்கு ஒரே நாளில் சராசரியாக 17,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினம் இம்மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி ஆயுஷ் அமைச்சகம் அதற்கான ஏற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறது. ஒரு பயிற்சியாளர் தலைமையிலான அமர்வை மக்கள் ஒற்றுமையுடன் பின்பற்றவும் பயிற்சி செய்யவும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி யோகா தினமான வரும் 21ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாக உள்ளது. யோகா இணையதளம், அதன் சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி ஆகியவற்றின் வாயிலாக 45 நிமிடம் பொது யோகா நெறிமுறையை கற்க ஆயுஷ் அமைச்சகம் மக்களை ஊக்குவித்து வருகிறது. தூர்தர்ஷன் பாரதி தொலைக்காட்சியில் இதன் ஒளிபரப்பு இம்மாதம் 11ஆம் தேதி தொடங்கி ஒளிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சி காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பொது உடல்நலம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு ஆகியவற்றில் நேர்மறையான தாக்கம், மன அழுத்தத்தை போக்கக்கூடிய நிவாரணியாகவும் யோகா உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 52.46% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் 10,215 பேர் குணமடைந்த நிலையில், ஒட்டுமொத்தமாக இதுவரை 1,80,013 பேர் குணமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேலும் 10,667 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,43,091 அதிகரித்துள்ளது. அத்துடன் மேலும் 380 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 9,900 உயர்ந்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் 1,10,744 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 4,128 பேர் உயிரிழந்தனர். 56,049 பேர் குணமடைந்துள்ளனர். தீர்க்கடையே சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 81,38,000 தாண்டியுள்ளது. இதில் 4,39,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 42,50,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 48,000 தாண்டியது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் 1,515 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 48,019 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 1,438 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 26,782 உயர்ந்துள்ளது. மேலும் 49 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 528 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 919 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை 34,245 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 19,242 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 748,244 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குணமடைந்தவர்களின் சதவீதம் 55.77% உள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனநல பாதிப்புகளுக்கும் காப்பீட்டு வசதிகளை விரிவுபடுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் மனநல குறைபாடுகளுக்கும் காப்பீட்டு வசதியை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ரோஹிண்டன் பாலினாரிமன் தலைமையிலான அமர்வு 2017 ஆண்டு மனநல சட்டத்தின் அடிப்படையில் மனநல குறைபாடுகளுக்கும் காப்பீட்டு வசதியை வழங்க முடியுமா என்பது குறித்து பரிசீலிக்குமாறு மத்திய அரசையும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தையும் கேட்டுக்கொண்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 1,43,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட காவல் நிலைய கட்டிடத்தையும் திருப்பூரில் 59,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள காவல் கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் 11,59,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 17 காவலர் குடியிருப்புகள், 5 காவல் நிலையங்கள் உள்ளிட்டவற்றையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு, திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள், சென்னை வளசரவாக்கம், பெருநகர மாவட்டம் திருத்தங்கல் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காவல் நிலையங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதேபோல் கோயம்புத்தூர், நெய்வேலி, தேனி, பெரம்பலூர், விழுப்புரம், சென்னை தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள் மற்றும் காவல்துறை கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கோவை மாவட்டம் அன்னூர், பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் மொத்தம் 3,13,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சார் கருவூல அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நிதித்துறை அலுவலக வளாகத்தில் 10,98,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 2 கூடுதல் தளங்களையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் கோபிஷேகபுரத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதேபோல் நீதிக்கட்சியின் வைரத்தூண் என்று அழைக்கப்படும் சர் ஏ டி பன்னீர்செல்வம் மற்றும் திரைத்துறையிலும் இசைத்துறையிலும் சாதனை படைத்த எம் கே தியாகராஜ் பாகவத ஆகியோருக்கும் திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைப்பதற்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் தேசிய விநாயகம் பிள்ளைக்கு 92,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முழு திருவுருவச் சிலையுடன் அமைக்கப்பட உள்ள மணிமண்டபத்திற்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். சென்னையில் முழு ஊரடங்கை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 1,000 ரூபாய் நிவாரணத் தொகை வரும் 22 தேதி முதல் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வரும் 19 தேதி முதல் 30 தேதி வரை சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதை முன்னிட்டு இந்த பகுதிகளில் வசிக்கும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்குவதற்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதை செயல்படுத்தும் வகையில் 22 தேதி முதல் அரிசி குடும்ப அட்டைதாரர்களின் இருப்பிடத்திற்கே சென்று ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். எனவே தமிழக அரசு பிறப்பித்துள்ள முழு ஊரடங்கிற்கு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
जीवन की हर लड़ाई तन और मन के सहारे ही लड़ी जाती है। जब हमारा तन और मन स्वस्थ होगा तभी हम शारीरिक रोग, मानसिक तनाव और हर किस्म के वायरस से लड़ पाएंगे। और इसके लिए हमारे पास है सबसे कारगर हथियार, योग। तो आइए 21 जून को इस अंतर्राष्ट्रीय योग दिवस से एक नई शुरुआत करें। योग करें और स्वस्थ रहे। செய்திகள் தொடர்கின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் 680 மருத்துவ முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் தடுப்பு, பாதுகாப்பு மற்றும் தூய்மைப் பணிகளில் 33,000 பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறினார். மேலும் 11,500 களப்பணியாளர்கள் நாள்தோறும் வீடு வீடாகச் சென்று சளி, காய்ச்சல், இருமல் அறிகுறி இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் சார்பில் ஊரக தொழில் மேம்பாட்டிற்காக 300 கோடி ரூபாய் கொரோனா சிறப்பு நிதியுதவி தொகுப்பு திட்டத்தின் அடிப்படையில் தற்போதைய நிலை குறித்தும் அதிகாரிகள் கேட்டறிந்து பணிகளை விரைந்து முடித்திட அமைச்சர் எஸ்பி வேலுமணி உத்தரவிட்டதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கான 2,500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார். திருச்செந்தூரை அடுத்த ஆலந்தலையில் கடலரிப்பை தடுக்கும் வகையில் 52 கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இத்திட்டத்தை தொடங்குவதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து குலசேகரன் பட்டினத்தை அடுத்துள்ள அமராபுரத்தில் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய தாழை கிராமத்தில் கடலரிப்பை தடுக்கும் வகையில் 30 கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றார். மேலும் இஸ்ரோ சார்பில் அமையவிருக்கும் ராக்கெட் ஏவுதளத்திற்கான நிலம் கையகப்படுத்துவதற்காக 8 அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் குறிப்பிட்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யோக் ஜீவன் ஜீனே கா நியம் ஔர் சயம் ஹை, லேகின் யோக் ஹமே பாந்தா நஹி ஹை, பல்கி ஹமே முக்த கர்தா ஹை, தாக்கி ஹம் விஸ்வ கி சபி பிராணியோ கோ பிரேம் ஔர் சாந்தி கே பாவ் சே தேக் சகே. தோ ஆயியே பூரே விஸ்வ மே சாந்தி ஔர் பிரேம் கே சந்தேஷ் கோ ஃபைலானே கே லியே இஸ் 21 ஜூன் அந்தராஷ்ட்ரிய யோக் திவஸ் சே क्यों ना हम योग अभ्यास की शुरुआत करें. और जैसे मैं हमेशा कहती हूँ, योगा से ही होगा. स्वस्थ रहो, मस्त रहो. आत्म नमस्ते. செய்திகள் தொடர்கின்றன. நெல்லை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் அறக்கட்டளை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கொரோனா விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை மாவட்டத்திற்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிமாவட்டங்களிலிருந்து கடந்த 1.5 மாதத்தில் வந்த சுமார் 10,000 பேர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். வெளிமாநிலம் மற்றும் வெளிமாவட்டங்களிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் வகையில் 1,000 தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அப்போது தெரிவித்தார். வந்திருக்கிற நிறைய பேர், ஒரு 8-10 மேல வந்து மக்கள் வந்திருக்காங்க.
ஸோ அவர் வந்து ஒரு 14 days குவாரண்டைனில் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 1.5 months 2 monthsலேருந்து வந்த லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்தந்த வில்லேஜஸில் எந்தெந்த வில்லேஜ்க்கு மைக்ரேட்டரி பீப்புள் வந்து வந்திருக்காங்க, தட் இஸ் மைக்ரெண்ட்டாக லேபர் வேலைக்காக போயிருப்பாங்க, இப்போ வாபஸ் வந்திருப்பாங்க, அந்தந்த இடத்துல கம்ப்ளீட் ஹெல்த் ஸ்க்ரீனிங் அண்ட் சர்வே நடந்துட்டு இருக்குது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன 3 மீனவர்களை மீட்கக் கோரி அவர்களது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 13ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்கள் அடுத்த நாள் கரை திரும்பி இருக்க வேண்டிய நிலையில் அவர்களில் ஒரு மீனவர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தார். இதைக் கண்ட புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அவரை மீட்டு கரை சேர்த்தனர். இதையடுத்து காணாமல் போன மீனவர்களை மீட்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே இந்தியா தொடங்கியதால் பாதிப்பு குறைவு, பிரதமர் நரேந்திர மோடி. சீன ராணுவத்தினருடனான மோதலில் இந்திய வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. மூன்று வீரர்களின் உயிரிழப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். உயிரிழந்த தமிழக வீரரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. உள்நாட்டு விமான போக்குவரத்து சுமூகமாக நடைபெற்று வருகிறது, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. நாட்டில் கோவிட் 19 பரிசோதனை திறன் நாளொன்றுக்கு 3 லட்சமாக உயர்ந்துள்ளது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். தமிழகத்தில் மேலும் 1515 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 1438 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் முழு ஊரடங்கை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் நிவாரணத் தொகை 22ஆம் தேதி முதல் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கப்படும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.